தமிழகத்துக்கு மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய புகழ்மிக்க நகரங்களுள் நதிக்கரை நாகரிகத்தில் பெருமை சேர்க்கின்ற இந்த பொருணை நெல்லை புத்தக திருவிழா 5வது ஆண்டு நிகழ்வில் எங்களையும் மறக்காது அழைத்து பெருமை சேர்க்கின்ற இதனை நிகழ்த்துகின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா கைதட்டுங்க, அப்போ தான் தொடர்ந்து நடக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும், வட்டாட்சியர்கள், துணை வட்டாட்சியர்கள், அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தைச் சேர்ந்த பெருமக்கள் அத்தனை பேருடைய பெருமுயற்சியின் காரணமாக மிகச்சிறப்பாக நடைபெறுகின்றது. எழுத்தாளர்கள், வாசகர்கள் இணைகின்ற இந்த நல்விழாவிலே எங்களை அன்போடு எப்போதும் போல் வரவேற்கின்ற எங்கள் இனிய நண்பர் எழுத்தாளர், 2 புத்தகம் எனக்கு இப்போ தான் அனுப்பி வச்சார். 2மே ஓரளவுக்கு படிச்சிட்டேன், முழுசாக இன்னும் படிக்கலை. 2 புத்தகத்தை, நீர் நிலம் மனிதர்கள், இன்னொன்று வந்து வேணுவன மனிதர்கள். இந்த வேணுவன மனிதர்கள் படிச்சுட்டு இருக்கப்பவே கையில் வச்சுருக்கேன், காரில் இருக்கு, அசந்து போனேன் அப்படியே. ஐயா நாரம்புநாதன் அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து, நெல்லையில் வாழுகிற பெருமக்கள் அத்தனை பேருடைய அன்புக்கும் காரணமாக இருக்கிற நாங்கள் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு வருகிறிருந்திருக்கிறோம். நாங்கள் வருகிற போதெல்லாம் எங்களை வரவேற்கின்ற எங்கள் அன்பிற்குரிய நண்பர், மிகச்சிறந்த குடையாளர், எப்படி கம்பனுக்கு சடையப்ப வள்ளலோ அதுபோல எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என்று வருகிற போது அவர்களுக்கெல்லாம் அள்ளி தருகின்ற எங்களுடைய ஐயா கணேஷ் ராஜா, தச்சை ராஜா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டு. நீதித்துறையை சேர்ந்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி, எப்போதும் போல என்னை வரவேற்கின்ற என் இனிய நண்பர்கள் கிருஷி அவர்கள், அவர் ஒவ்வொரு முதையும் புது புது கெட்டப்பில் இருக்கார். இன்றைக்கும் பார்த்தேன் அப்படியே வித்தியாசமாக இந்த தாடி வச்சு அழகாக இருந்தார். அதே போல் சன் கண்ணன் அவர்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் நண்பர் சந்திரபாபு அவர்கள், மற்றும் வருகை நின்ற பெரியவர்கள், வெளியூர்களிலிருந்து வருகை நின்று, இப்போ கூட நண்பர் கடையத்திலிருந்து வந்து உங்களுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. வாங்க ஐயா, வணக்கம். அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. குடும்பத்தோடு வருகை நின்றுக்கிறாங்க. புத்தக திருவிழாவுக்கு வர்றபோது எப்படி கோயிலுக்கு போகிறப்பன்னு சொல்லலாமான்னு தெரியலையே, ஏன்னா இப்போ தான் பேசி முடிச்சுட்டு போயிருக்காங்க. சரி, கோயிலுக்கு போகிறப்ப, சர்ச்சுக்கு போகிறப்ப, மசூதிக்கு போகிறப்ப, எப்படி போனாலும் கூட்டத்தோடு போனால் தான் நல்லது. நான் சொல்லலை, ஆண்டாள் சொல்கிறா, 8வது நூற்றாண்டில் சொல்கிறா, நம்ம எல்லாருமா சேர்ந்து போவோங்கிறா. கூடியிருந்து குளிர்ந்தேல ஒரு எம்பாவாய், என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. அதாவது நல்ல காரியம் பண்ணுறப்ப எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். ஊர் கூடி தேர் இழுத்தல்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதுபோல் எல்லாருமாக சேர்ந்து வரணும். இங்கே குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். எப்படி ஒரு மாலுக்குள்ளே போகிற போது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தரீங்களோ, அதுபோல் நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வர்றப்போ அவங்க கையில் பணம் கொடுத்து, வேணுங்கிற புத்தகத்தை நீ வாங்கிக்கோ, பணம் தின்னதுன்னா திரும்ப நீ வா, நான் தர்றேன் அப்படி சொல்லி நம்ம பழக்கிறோம்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மால்களுக்கு போவேனான்னு நான் சொல்லலை, நான் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். அதுவும் அமெரிக்காவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்னை கூட்டு போய் காமிச்சார், இந்த மாதிரி மால், அதாவது அந்த பல்வேறு இதுகளை உள்ளடக்கிய இடம், குண்டூஸ்லேருந்து ஏரப்பலா வரைக்கும் வாங்கலாம் உள்ள, இப்படி ஒரு மால் நீங்கள் பார்த்துருக்க முடியாதுன்னாரு. ஏன்ட்டு அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டேன். ஏன்னாரு,
எல்லா மாளகாட்டிலும் பெரிய திருமால் எங்கள் ஊரில் இருக்காரு. ஏன்னா அவர் சாதாரண மால் கிடையாது. திருவள்ளுவர் ரெண்டடியில் உலகத்தை அளந்தார்னா அவர் மூணடியில் உலகத்தை அளந்தார்னு நம்ம பார்க்குறோம். மூ உலகம் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப சிலப்பதிகாரம். அப்பப்போ சொல்லிட்டு வர்றப்ப அவர் யார் யார் ஃபோனில் வச்சிருக்காரு, எதுவும் முடிக்க சொல்லி எதுவும் ஆர்டர் வாங்குறாரா? ஆ, உட்காந்துங்கய்யா, உட்காந்துக்கு. ஃபோட்டோ எடுக்க வந்தாரா? எனக்கு ஃபோன் பேசுகிறவள் பார்த்தா பயமாக இருக்கும். டெல்லியில் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். தமிழ் சங்கத்தில் முன்னாடி உட்கார்ந்த ஒருத்தர் ஃபோனில் முடியல அப்படின்னாரு. எனக்கு பயமாக போச்சு. என்ன முடியல என்ன? இல்லை இல்லை, பட்டிமன்றம் முடியல என்ன அப்படின்னாரு. சரி, முடியலையே எப்படி மாற்றிக்கலாம்ல? அதுக்காக மூலகம் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி தேப்ப தம்பியோடும் காண்புகுந்து. இதில் பாருங்க, அவதாரங்கள் எல்லாவற்றையும் சமண முனிவர் சொல்லியிருக்காரு. அதுதான் முக்கியம். எழுதினவர் இளங்கோடிகள். ஒரு முதல் ரெண்டடி வாமன அவதாரம், பின்னாடி ரெண்டடி கம்பராமாயணம். நம்ம இலக்கியங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா அதை பக்தின்னு மட்டும் ஒதுக்கிடக்கூடாதுங்க. அதில் சொல்லப்படுற அபூர்வமான செய்திகளெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆண்டாள் பாசுரத்தை படிக்கிறது வந்து சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறதுக்காகவா படிக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். இல்லையே, ஆகாயத்தில் மார்கழி மாதத்தில் விடிவெள்ளி தோன்றுவதற்கு முன்பாக வியாழ கிரகம் தோன்றும் என்பதை ஒரு பெண்மணி தன் கல்வியால் உணர்ந்திருக்கிறாள். டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது 14ஆம் நூற்றாண்டு. ஆனால் ஆண்டாள் வெறும் கண்ணில் சொல்கிறார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அப்படிங்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அப்போ வியாழன் கிரகம் விடியக்காலம் 4 மணிக்கு வந்து மறையுமா? இதில் பக்தி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் சொல்லக்கூடிய அறிவியல் பார்வை. இதை நான் சொல்லலை, யார் சொல்கிறா அப்படின்னா ராகவ எங்கார் சொல்கிறார். இதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஆண்டாளுடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. உன்னை படிச்சுட்டு வர்றபோது காலம் என்ன, நூல் என்ன, ஆசிரியர் யார், இத்தனையும் தெரிஞ்சுக்கணும். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே. ஒரு வார்த்தையை விளங்கியிருக்காரு, நான் விளக்கம் சொல்லுவேன். படக்கு படக்குன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. நடுவில் நடுவில் வேறு மொழியில் பேசுகிறாருன்னு. இப்போ புத்தகம் வெளியிடுறாங்க, அழகாக சொன்னார் ஐயா நாரமுனாதன். புத்தகம் வெளியிடுறப்ப முதல்ல கேட்போம், அந்த புத்தகம் பேர் என்ன, யார் எழுதுனா, யாருக்கு எழுதியிருக்காரு, எப்போ எல்லாம் கேட்போம்ல. அதை தாங்க நன்னூல் சொல்லுது. ஆக்கியோன், ஆக்கியோன்னு யார் எழுதினாள், பெயரே நூல் பெயர், வழியே முதல் நூலா வழி நூலா சார்பு நூலா. முதல் நூல்னா என்ன, வழி நூல்னா என்ன, சார்பு நூல்னா என்ன அப்படின்னா, இப்படி வச்சுக்கங்க, ராமாயணம் மகாபாரதம் வழி நூல். ஏன்னா நம்ம செயலை வடமொழியில் செஞ்சு வந்தது. பெரிய புராணம் வழி நூல். ஏன்னு சொன்னால் அதுக்கு முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு, அதை எடுத்து தான் சேக்கிழார் பாடினார். முதல் நூல் என்பது வேறு யாரும் செய்ததை திரும்பி செய்யாமல் தானே செய்வது முதல் நூல். முனையின் நீங்கி முனைவன் கண்டது முதல் நூலாக முடிவாங்க. அப்போ முதல் நூலுக்கான வழி, சார்பு நூலுக்கான வழி எல்லாம் சொல்கிறோம். இதில் ஆக்கியோன், நூல் யார் ஆக்கினார், பெயர் வழி எல்லை யாருக்கு எழுதப்பட்டது, தமிழ் மக்களுக்கா உலக மக்களுக்கா? திருக்குறள் உலக மக்களுக்கு. அதனால தான் அவர் தமிழ்ங்கிற வார்த்தையை அதில் போடலை. திருக்குறள் பூரா வாங்கி தேடி பாருங்க, தமிழ் தமிழர்னு இருக்காது. அதுக்காக தமிழ்லன்ட்டு போயிடாங்க. இது ஏன் சொல்கிறாருன்னா, இது தமிழ்னு சுருக்காதீங்கப்பா, இது உலகத்துக்கு பூரா தர வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. அதே போல் 8 செய்தியை சொல்லிட்டு 1 செய்தியை கொண்டு வரணுங்கிறாங்க. இங்கே புத்தக திருவிழாவுக்கு வர்ற போதெல்லாம் என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண வீட்டில் பேசுகிறப்ப பல நோக்கத்தில் வந்திருப்பாங்க. சீக்கிரமாக போகணும், சாப்பாடு கிடை கிடைக்கணும், இன்றைக்கி லீவு போடல, பெர்மிஷன் தான் போட்டு வந்திருக்கோம், செருப்பு வெளியே போட்டு வந்தோம், எவன் தூக்கி போனான்னு தெரியல, 1000 கவலை இருக்கும். இங்கே அப்படி இல்லை. நூலை பற்றி கேட்பதற்கும் நூலை பற்றி எங்களை காட்டிலும் படித்த உங்களை சந்திப்பதற்குமான வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்குது. அதுதான் உண்மை.
Na enda pusatka sonnala andha pusatha neenga padichirupeengra or nambikai enakku irukudhu. Padikalanaalum padikanum adha mukkiyam. Ippa Yugabharathi medaiyila vandhaanga. Ippa indha nigazhchila thodangra podhu avargala paartha odane periya magizhchiya irundhathu. Adhaavadhu nammudaiya Padmapuram Saraachiyar Selvi Alarmel Mangai avargal thodangi vaikka உதவி இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறையைச் சேர்ந்த வா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே மேலே முன்னிலை வகிக்க, எழுத்தாளர் கீரனூர் ஜாகீர் ராஜா, நான் மதிக்கின்ற விரும்புகின்ற பாடலாசிரியர் யுகபாரதி, எங்களுடைய பாரம்பரிய குடும்ப நண்பர் திருமிகு எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன், அதே போல பாளையங்கோட்டையினுடைய வட்டாட்சியர் ஆவுடையப்பன், அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி அவங்க முதல்ல எல்லா நிகழ்வையும் முடித்தாங்க. பட்டிமன்றம் தயாராக இருக்கிறாங்க. அது நடுவில் ஒரு போர்டு போட்டாங்க, இதோ பட்டிமன்றம் தொடங்க போகிறது, பேச்சாளர் நடிகர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்தாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கிட்டு நின்றுட்டு இருக்க ஆளுங்க யாரோ ஒரு நடிகர் வந்திருக்கார் போட்டுருக்க அப்படின்னு பார்ப்பாங்க. இருக்கட்டும், இதுவும் தேவையாக இருக்குது. ஏன்னா எளிய மக்களை சென்றடைவதற்கு இது ஒரு ஊடகம்தான், வேற ஒன்றும் இல்லை. நான் சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் நடித்தேன். அதில் பல இடங்களில் அந்த வசனங்கிறத என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல ஞான சம்பந்தன் பேசிக்கொள்வார் அப்படின்னு போட்டுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், வசனம் எழுதலைன்னு அர்த்தம். நானே பேசிடுவேன், ஒரு திருக்குறள் போட்டுருவேன் அந்த இடத்துல படாருன்னு. அந்த திருக்குறளை சொன்னேங்க, அன்பு மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு என் மனைவிட்டு பேசுகிற மாதிரி, நாடகத்தில் வர்ற மனைவி மறந்துடக்கூடாது. ஆமாம், நீங்கள் பாட்டுக்க சொன்ன உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட தொலைபேசி எனக்கு, நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க திருக்குறள் சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன், 30 வருஷமாக திருக்குறள் தாங்க நம்ம மேடையில் சொல்கிறேன்னு. அது மேடையில், இது எதில், நாடகத்தில். நாங்கள் பார்க்கறது நீங்கள் வந்தீங்க, அதான் உண்மை. அப்போ என்ன தெரியுதுங்களா, எங்கு சென்று மக்களுக்கு நாம் தர வேண்டுமோ அங்கு சென்று தந்தால் அவர்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். நான் கூப்பிட்ட வழியில் வரல அப்படி சொல்லவே வேண்டாங்க, வர வைக்கணும். அதுக்கு தான் புத்தக திருவிழா. சென்னையில் நான் பேசினேன், அதே போல் இன்றைக்கு இங்கே பேசுகிறேன். 5ஆம் தேதி திருவள்ளூரில் நடக்க போது அங்கே பேச இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னென்னா, இந்த சொந்த தொகுதியில் நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு. மற்ற இடங்களில் பேசுகிறப்ப கல்யாண வீட்டில் சில சிரமம் இருக்கும், இன்னும் சில இடத்துல பல கஷ்டங்கள் நான் பட்டிருக்கிறேன். அது கல்யாண வீடுகளில் என்ன சிரமம் தெரியுங்களா, யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும். அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன், 3000 பேர் வந்திருந்தாங்க அந்த கல்யாண வீட்டில். நான் தான் பேச்சாளே, 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் போகக்கூடாதுன்னு நினச்சப்ப இன்னொரு கூட்டம் வந்துருச்சு, நீங்கள் பேசணும்னாங்க. நான் சொன்னேன், அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. அவரும் கேட்க மாட்டேன்ட்டார், நீங்கள் வாங்க. கடைசியில் அதுதான் நடந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி முடித்தாச்சு, இங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே வெறுங்கையில் மைக்க கொடுத்து பெரியோர்களே தாய்மார்களே 2 வாரத்தில் தாங்க சொன்னேன், 300 பேர் மேடைக்கு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்க போகிறோம்னு என்னை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. விட, கொஞ்சம் தள்ளி அப்படி அப்படி நின்று இப்படி நின்று. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க, அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. அதில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து என்னை இப்படி கூப்பிட்டு, அந்த ரூம்குள்ளே போய் பேசிய ஒருத்தருமே இல்லை அப்படின்ச்சு. அந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை அறை இருக்கும்ல, அதில் போய் பேசு, தனியாக பேசுகிறேன், இங்கே பேசணுன்னா அங்கே பேசணுண்ணே. இந்த இடம் அப்படி இல்லைங்க, நீங்கள் இருந்து கேட்பீங்க எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் உங்கள் வீடு கிட்ட, எங்கள் வீடு 3 மணி நேரம் ஆகும், அதனால் எல்லோரும் சேர்ந்து போகணும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு ஒப்பந்தத்தின் பேர் தான் பேச்ச ஆரம்பிக்கணும். நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டாலும் நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன், ஒரு 2 பேராக போங்க. குபீர் குபீர்னு போய் என்னை பயமுறுத்தக்கூடாது. இன்றைக்கி விஞ்ஞானம் அது கை கொடுக்குது. எப்படி, நீங்கள் எந்திரிச்சு பாருங்க, முந்தையெல்லாம் தயங்குவோம், இப்போ தயங்க வேண்டாம், வெறும் செல்ல கையில் எடுத்து அப்படியா அப்படின்னு கேட்டு உடனே வர்றேன். அதில் இன்னும் 2 பேர் என்னையுமானே என்ன யுத்தத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வைக்கணும். நான் பார்த்த ஒரு தடவை கிராமத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டு இருந்தவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தவர் முதல்ல வண்டியை ஸ்லோ பண்ணாருங்க, அப்புறம் அதுலேயே உட்காந்துனார் கொஞ்ச நேரம், அப்புறம் யூட்டர் அடித்து வந்து இங்கே வந்தார், ஸ்டாண்டு போட்டு கொஞ்ச நேரம் நின்னார், பூட்டிட்டு வந்து உட்காந்துட்டாருங்க. உட்காந்து 2.5 மணி நேரம் கேட்டார். அவர் யாரோ எவரோ எனக்கு தெரியாது.
நான் கேட்கலன்னா கோச்சுக்குடுவாருன்னு நினச்சா வந்தார் இல்லை. அவரை இழுத்தது என் சினிமா இல்லைங்க, என் பேச்சு. நான் படித்த தமிழ் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமழிவுதான் சொல். இல்லை பாருங்க, கேட்டார்னா என்ன தெரியுங்களா, இது பாஸ்ட் டென்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டாருன்னு என்ன அர்த்தம், இறந்த காலம். இறந்த காலம்னு என்ன அர்த்தம், அவர் ஏற்கனவே கேட்டவராக இருந்தாலும் கூட மீண்டும் அவர் கேட்குமாறு பேசுகிற தன்மை உடையவர்களை இந்த உலகம் கொண்டாடும். அதான் கேட்டார், கேட்பார்னு போடல திருவள்ளுவர். கேட்டார் இப்போ ஐயா 10 வருஷமாக என் பேச்சை கேட்டுட்ருக்காரு, நான் வர்றேன்னு நியாயப்படி அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஊரோட்டை கிளம்பியிருக்கணும். நான் வெளியூர் போனவர் வந்திருக்காரு வண்டி எடுத்துகிட்டு, ஆழ்வார் திருநெல் இருக்கேன், மேமா வந்துடுறேன். இருக்குதுங்க, நானும் கணேசராஜாச்சாரும் ஏதாவது ஒரு பாட்டை பற்றி பேசணும்னா, சினிமா பாட்டியோ ஒரு இலக்கியத்தையோ பற்றி பேசுனா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். உண்மையாக அப்படிலாம் பேசுகிறதுக்கு நண்பர்கள் கூட்டம் குறைஞ்சி போச்சோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. இல்லை குறையாது, நம்பிக்கை இருக்குது எப்படியும். என்ன எல்லாருடைய நம்பரும் கிடைக்கலைங்கிறத தவிர எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம். அதனால் வந்திருக்க எல்லாருக்கும் நான் மீண்டும் வரவேற்பை சொல்லி, இடம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பேர் நிற்கிறீங்க, இந்த இங்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருந்தால் பாருங்கள், சேர் இருந்தால் உட்காந்துக்குங்க, ஆ கேலரியில் கூட உட்காருங்க. ஆமாம், உட்காருங்கன்னு சொன்னோடனே சில பேர் அப்படி கிளம்பிடுவாங்க, சும்மா உட்காந்து கேளுங்க. எப்போ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க போதுங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல செய்திகளை கேட்கலாம், இதில் ரெண்டு பேர் பாடவும் செய்வாங்க. ஏன்னா இப்போ பட்டிமன்றத்தில் பேசவே வேண்டியிருக்கு, ரெண்டு பாட்டும் பாட வேண்டியிருக்கு. இனி இது இதில் மாற்றங்கள் கூட வரலாம். நடுவர் அக்னி செட்டி எடுத்து ஆடுவார் இடவேளையப்போ, இல்லைன்னா வாயிலில் கோழி குஞ்சை வாயிலேருந்து எடுப்பார், மேஜிக்கெல்லாம் காட்டுவார், சொல்லலாம். என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஈர்க்க வேண்டியிருக்குல்ல. என்ன அழகாக சொல்கிறேங்க, ஒரு கல்யாண வீட்டில் பேசிட்டு உட்கார்றேன், ஒரு 5 வயசு குழந்தை அவ்வளவு கூட்டத்தில் என்னை நோக்கி வந்து, நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மியின் திருக்குறளும்னு பேசுகிறவர் நீங்கள் தானே அப்படின்னு. 5 வயசு அந்த பிள்ளைக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வயசு. நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா ஓடி வந்துட்டாங்க, சாரிங்க பிள்ளை பேசிச்சு வந்து பார்க்கணும்னு சொல்லிச்சுண்ணா. ஐயோ அது வந்ததே பெரிய மகிழ்ச்சிங்க. உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ கேப்பியா பார்ப்பேன் பாப்பான்னு நான் கேட்பேன். என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அது பாருங்க, அதுக்கு 5 வயசு, அவங்க தம்பிக்கு 3 வயசு. அவனை கூட்டு வந்துருச்சு, அவன் என்னை ஏற இறங்க பார்த்துட்டு நல்லா பேசுகிற அப்படின்னா, அவனே அன்றைக்கி தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த குழந்தைகளையும் ஈர்க்கிற அளவிற்கு என்னால் பேச முடியும் என்று சொன்னால், அது நம் மொழி எனக்கு தந்த வரமாக நான் கருதுகிறேன். அப்படி சூப்பர் சங்கர்ராமா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாங்க மேலே வாங்க, வாங்க வாங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். என்னுடைய மாணவர், நல்லா கைதட்டுங்க. இல்லம் தேடி கல்வி. ஆ அப்படியா, அங்கேருந்து அப்படியே வந்துட்டீங்களா. தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் சங்கர்ராம். ஆ எப்படி வந்தீங்க, தாவி வந்தீங்களா, மேலே கூடி இப்படி வந்தீங்க, கடல் தாண்டிய கதாநாயகன். ஆ ஆ அந்த வாள் நான் வளர்க்கலை, சரி பிரமாதம், சூப்பராக செய்கிறாரு, பிரமாதமாக இருக்கு. அடுத்து புலிகிளி வராமல் இருக்கணும், அதுவும் நான் உங்கள்கிட்ட தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு வைங்க. இன்றைக்கி அதே மாதிரி வந்திருக்கவங்க கொஞ்சம் இதில் வந்து உட்காந்துக்குங்க, நல்ல காத்தோட்டமாக இருக்குது, அருமையாக இருக்குது. தலைப்பு என்ன, பட்டிமன்ற தலைப்பு அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா. ஒன்றும் பயப்படாதீங்க, புரியுற மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குன்னு. இந்த சில 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் என்ன வேணும்னு நமக்கு சொல்ல தெரியாது தெரியுமா, அதுவும் அவங்க 5ஆம் கிளாஸ் பாட புஸ்தகம் மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க.
இப்படி ஏ வாங்கி உத்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டா இது கொண்டு வா அப்படிமோ அது பரவாயில்ல ஒருத்தர் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா அவர் திங்கிறத கொண்டா அப்படின்னு இருக்காரு அது எச்சி வேலை கொண்டு வர சரி போய் கொண்டு வாப்போ நாம இலங்கி இப்ப திருக்குறள் வச்சுங்க திருக்குறளை படிக்கிறோம் அது எதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கா அல்லது ஃபாலோ பண்ணுறதுக்கா இப்போ ஓரளவுக்கு புரியுதா தமிழ்நாடு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்தியெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம் இந்த மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர் இருப்பார் கமான் உள்ளே வாங்க சிட் அவுட் உட்காருங்க கெட் அவுட் வெளியே போங்க அப்படி பாரு இப்போ அப்படி இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கு தமிழில் சொல்லிட்டு இங்கிலீஷில் மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு சர்க்கரை இல்லாமல் காப்பி கொண்டு வான்னு சொன்னேன் நான் அப்படின்னா சுகர் இல்லாமல் காப்பி கொண்டு வா அப்படின்னா சரி காப்பி இல்லாமல் சுகர் கொண்டு வா சரின்ட்டு போயிட்டான் அவனுக்கு என்ன புரிஞ்சுன்னே தெரில நல்ல வேளை ஒருத்தர் காயத்தில் சுகர் கொண்டுறான் போயிட்டான் இப்போ நாம் இலக்கியங்களை படிப்பதனுடைய நோக்கம் திருக்குறள் வழி நடப்பதற்காகவா இல்லை திருக்குறளை படிக்கிற போது நமக்கு ஏற்படுகின்ற இன்பத்திற்காகவா வெறும் திருக்குறள் மட்டுமில்லை இலக்கியங்கள் எல்லாமே எது வேணாலும் எடுத்துக்கங்க அவங்க சொல்கிற மாதிரி கார்ல் மார்க்ஸாக இருந்தாலும் சரி அல்லது நாம் நம்முடைய நாட்டு இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சிறுகதை நாவல் கட்டுரை கவிதை பாரதி பாரதிதாசன் எதுவாக இருந்தாலும் நாம் இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழ்வதற்காகவா பின்பற்றி மாத்திரம் வாழ்ந்திருந்தோம்னா எவ்வளவோ நன்மையாக இருந்திருக்கும் நன்மை ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் இதைத்தான் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க இலக்கியங்களை நாம் கற்பது நாம் எதுக்காக இப்போ நீங்கள் புஸ்தகம் வாங்குறீங்க இது எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை நாம் படித்து பார்த்து அதில் ஏதாவது ஒன்றையாவது கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேற ஒன்றும் இல்லைங்க காந்தியடிகள் வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு நாடகம் தான் பார்த்தாருமாங்க ரெண்டே ரெண்டு நாடகம் ஒன்று சிரவணன் நாடகம் சரவணன் நாடகம்ட்டு போயிடாங்க சரியாக கேட்காமல் போகக்கூடாது சிரவணன் நாடகம் இந்த பிள்ளைகளோடு வந்திருக்கவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் அந்த சிரவணன் யாருன்னா கண்டறியாத பெற்றோரை தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்தவன் அவனைத்தான் தசரத மன்னன் அம்பு விட்டு கொண்டுட்டான் ஏதோ மிருகம் தண்ணி குடிக்க வந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க அந்த கதையை விட்டுருங்க அவன் தான் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பெற்றோருக்கு பணிஞ்சு நடந்தான் அந்த கதையை பார்த்தாரு இன்னொரு கதை ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு அதை பார்த்த உடனே காந்தியடிகள் வாழ்நாள் புறம் போய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சார் இப்போ அந்த ரெண்டு நாடகம் நமக்கு ஒரு மகாத்மா காந்தி தந்தது நாம் என்ன செய்ய போகிறோம் இதுதான் நமக்கு வேணும் அப்போ இதைத்தான் பேச இருக்கிறாங்க பேச வந்திருக்கின்ற மக்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நான் அறிமுகப்படுத்துகிறேன் முதல்ல அதாவது இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகளவா பின்பற்றி வாழவான்னு கேட்டு பின்பற்றி வாழத்தான் என்று சொல்வதற்காக நாகர்கோயிலிருந்து வருகை இருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர் எழுத்தாளர் தான் சம்பாதிக்கக்கூடிய பொருளில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள் அனாதை ஆசிரமங்கள் என்று தயங்காமல் அள்ளித்தருகின்ற குடும்பத்தோடு அள்ளித்தருகின்ற மனமுடைய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் பேசுவதற்காக சிவகாசியிலிருந்து எஸ்எஃப்ஆர் கல்லூரியிலிருந்து தமிழ்துறையில் பணியாற்றுகின்ற பேராசிரியை நல்லாசிரியர் மாமணி முனைவர் தேவி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் பின்பற்றி வாழக்கூடிய பெருமையுடையவர்கள் அவங்க ரெண்டு பேரும் பின்பற்ற மாட்டாங்களான்னு கேட்கக்கூடாது பின்பற்றுவாங்க இன்புற்று பின்பற்றுவாங்க அப்படி வச்சுக்கிடுவோம் ஏன்னா இது எதுக்கு நமக்கு ஊர் பகை அதனால் அந்த அணிகளை பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்றவர் திருப்பத்தூரை சொந்த ஊராக கொண்டு அழகப்பா பல்கலைக்கழக கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றுகின்ற நல்ல பேச்சாளர் நல்ல சைவ சித்தாந்த சிந்தனையுடையவர் முனைவர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்
இன்புற்று மகளவே என்று அவரோடு பேசுவதற்காக உருமுதல் லட்சுமி கல்லூரி திருச்சி அங்கிருந்து ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த விழாவுக்காக என்னோடு வருகிறிருக்கின்றவர்கள் நல்ல பேச்சாளர். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் திருவள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருந்தாருன்னா திருவள்ளுவர் இவருக்கு பொன்னாட போத்த முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் காலம் வேறு. அவங்க பாரதிதாசனை பற்றி பண்ணியிருந்தால் பாரதிதாசன் வர முடியாது. ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. நம்மிடத்திலே வாழுகின்ற கவிஞர் கவிப்பேரர் வைரமுத்து அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்து பட்டம் வாங்கியவர்கள், அருமையாக பாட்டு பாடக்கூடியவர்கள். எங்கள் வீட்டுக்கு வைரமுத்து ஒரு முறை வந்திருந்தார். இவங்க பேச வந்திருந்தவங்களை அறிமுகப்படுத்தினேன். உங்கள் கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு ரொம்ப மகிழ்ந்து மேடை கூட்டு போய் பொன்னாடை பொருத்தி கௌரவித்தார். அதோடு மட்டுமில்லை, அவங்கள பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னை மாதிரியே நிறமாக இருக்காங்க அப்படின்னாரு. என்ன நிறம்னு சொல்லலையா, சொல்லலாமா, நிறமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். கருப்பின்கண் மிக்குள்ளது அழகு, அதான் சொல்கிற வார்த்தை. அதனால் நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடக்கூடிய உருமுதல் லட்சுமி கல்லூரியுடைய பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் இங்கே வருகிறார்கள். இந்த ரெண்டு பேரும் இன்புற்று மகளை இவர்கள் பின்பற்றி வாழ, எதுவாக இருந்தாலுங்க நூல் பல கல், இதுதான் வார்த்தை. கண்டது கற்க பண்டிதனாவான், படிக்க 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 அறிவு வளருங்கிறது வேறங்க. படிக்க படிக்க படிக்கத்தான் நமக்கு என்னென்ன தெரியாதுங்கிறது தெரியும். இந்த ஐயா தலைமை ஆசிரியராக வந்திருக்காங்க, நான் அவர்களை பார்த்தோன்னே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எங்கேருந்து இங்கே வருகை தந்து நம்முடைய பேச்சை கேட்க வர்றாங்கன்னா அவெல்லாம் எவ்வளோ படித்தவங்கிறது எனக்கு தெரியும். அத்தகைய பெருமை மிகுந்த அவர்களையெல்லாம் வரவேற்று எனக்கு தானா சரி. ஏன்னா நான் இவர் காப்பி எடுத்து குடிச்சுட்டேன்னு வைங்க, இந்த பெரிய தோசையை வச்சு சில பேர் அங்கிட்டு உட்காந்து நின்றுப்பாங்க நம்ம தோசையை. இப்போ நான் பார்த்தேன் நெய் ரோஸ்ட்னு கொண்டு வந்து அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் திங்களா போட்டிருக்கு, அது மாதிரி இருக்கு. அதனால் நான்கு பேரை வந்திருக்கிறாங்க, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பேச்சை முடிச்சுருவோம். மணி 9:24 கூடிய மட்டும் 10:30 முடிக்கலான்னு பார்க்குறோம். அதுவே அதிகமாக 10 மணிக்கு யார் இருக்க மாட்டீங்களா? அப்படியா, சரி சரி சரி. ஆ இல்லை, சும்மா கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன். அவர் ஒடியாந்து என் கையை பிடிச்சி கண்ணீர் விட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, உங்கள் ஊர் யா, எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம்னா நான் வேலை ஏற்ற வேணாம், நான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த நேரத்தை கவனமாக பயன்படுத்தணும். அதனால் அணித்தலைவர்கள் 10 நிமிஷத்துக்குள்ள ஞாபகத்துக்குங்க, 10 நிமிஷத்துக்குள்ள பேசுங்க. நீங்கள் படிச்சிருக்க கல்விக்கு உண்மையிலே 10 நிமிஷம் பத்தாது, ஆனால் எவ்வளோ பேசினாலும் நான் அவ்வளோ தான் கொடுப்பேன். அதையும் ஞாபகத்துக்குங்க, அதையும் பார்த்துக்கணும் இல்லையா. அவங்க எவ்வளோ தர்றாங்க, நம்ம எவ்வளோ தர்றோம். பரிசு எழுதிட்டுக்கப்போ பையன்கிட்ட சொல்கிறேன், மணி அடித்தாச்சு, ஒரு எழுதிட்டே இருக்கா குடுறான்னு வாத்தியார் கேட்குறாரு. சார் ஒரு வருஷம் நடத்துகிறீங்க பாடம், 1 வருஷம் நடத்துகிறீங்க, 3 மணி நேரத்தில் எப்படி சார் எழுதுறது? 3 மணி நேரத்தில் எழுதினாதான் பரிச்சார். சரி நீ 3 மணி நேரத்தில் எழுத, நாங்கள் 3 மணி நேரமாக திருத்த போகிறோம், 3 நிமிஷத்தில் திருத்திடுவோம். அதான உண்மை, ஒவ்வொரு பேப்பரையும் 3 மணி நேரம் படிக்க முடியுமா? இல்லை. நேரமும் தூரமும் குறிப்பிடப்படும் போது தான் ஓட்டப்பந்தயத்தில் சுவாரஸ்யம் மிகுந்திருக்கும். 10 நிமிஷம் விவேகானந்தருக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க, யோசிச்சு பாருங்க. அதனால் 10 மணித்திற்குள்ள அவர்கள் பேசுவார்கள், பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து இப்படி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை, உங்கள் கடமை. கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க மாதிரியாவது காட்டிக்கிறணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கட்டுன்னு உட்காந்துருக்க கூடாது. இந்த நொதுமல்னு ஒரு வார்த்தையை சங்கலிக்கங்களை படிக்கலாம், நியூட்ரல் ஃபேஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு சிரிப்பு மகிழ்ச்சியாக, இப்போ 9 வகையான சுவையும் இல்லாமல் உட்காந்துருக்கக்கூடாது. கோவம் தான் கோவம் வரலாம், இனி பக்கத்து ஆள்கிட்ட கோபமாக கூட சொல்ல, நான் தான் வராதேன்னு இல்லை சொன்னேன், அப்படி கூட சொல்லலாம். கொஞ்சம்
மகிழ்ச்சியா குதூகலமா நம்ம படிச்ச புத்தகத்தை பார்த்த படத்தை பத்தி பேசுறது என்ன கைதிட்டு கைதிட்டுறோம். இப்ப படிச்ச புத்தகத்தை பத்தி சொன்னா அற்புதம் அருமை. ஒவ்வொன்னும் சொல்றப்ப அருமையா இருக்குங்க. பி எஸ் ராமையாவுடைய பிறந்தநாள் இன்னைக்கு, மணிக்கொடி காலம் பி எஸ் ராமையாவுடைய பிறந்தநாள். அதுல நட்சத்திர குழந்தைன்னு ஒரு கதைங்க, அப்பாவும் மகளும் பேசிக்கிற கூடிய அந்த கதையில அந்த குழந்தை அப்பாட்டு கேட்குது, அப்பா நட்சத்திரம் எப்படிப்பா பிறக்குது? உடனே அப்பா சொல்றாரு, அது கடவுளோட குழந்தை, நல்லா இருக்குப்பா, அவங்க அப்பாவும் அழகா இருப்பாரா? ஆமாம்மா அழகா இருப்பாரு. அப்பா ஒரு நட்சத்திரம் விழுந்துச்சுப்பா. ஏப்பா நட்சத்திரம் எப்படிப்பா தோணுது? உடனே அப்பா சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு தடவையும் உண்மை சொல்கிறப்ப ஒரு நட்சத்திரம் வருப்பா. அப்படியாப்பா, நான் இனிமேல் உண்மை சொல்கிறேன்ப்பா. சொல்லிக்கிட்டு இருக்கப்பே ஒரு நட்சத்திரம் விழுகுது. அப்பா அப்பா ஒரு நட்சத்திரம் விழுகுதுப்பா. ஏன்ப்பா? யாரோ பொய் சொல்லிட்டாங்கம்மா. அப்போ இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாதுப்பா. ஏன்னா நட்சத்திரம் விழுந்துட்டா அவங்க அப்பா எப்படி அழுவார்? இது எவ்வளோ அற்புதமாக இந்த இதை நம்பக்கூடிய குழந்தைகளாக நாம் இருந்துப்போம் இல்லையா. பொய் சொல்லாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. தமிழில் ஒரு பாட்டு இருக்கு ஒரு திரைப்படத்தில். இதை சொல்லி கொடுக்குறப்ப நட்சத்திரங்கள் அழகானவை, நாம் உண்மை சொல்லுகிற போது அவை உதிக்கின்றன, பொய் சொல்லுகிற போது விழுகின்றன என்று குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்குங்க. சமீப காலமாக பேப்பர்லேயும் வீடியோலையும் பார்த்தா என்ன பயப்படுறோம் தெரியுமா? ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாதுங்கிறாங்க. உண்மைதான், அடிக்கிறது என்ன, லேசாக உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்னு போட்டுறாங்க. ஆனால் மாணவர்கள் ஆசிரியரை கத்தியால் குத்தக்கூடாதுன்னு இன்னும் போடல போல் இருக்கு. எங்கே பார்த்தாலும் கத்தியோடு அலையிறாங்க. ரெண்டு மூணு வீடியோவை பார்த்து நானே பயந்து போனேன். இந்த ரெண்டு வருஷம் வீட்டில் இருந்தாங்க, அவனை என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும், நல்ல கதைகளை, நல்ல செய்திகளை, நல்ல கவிதைகளை படிக்கிற போது கேட்குற போது மனசு அப்படியே பஞ்சாப் பறக்கணுங்க. பாலி அவர்கள் எழுதின ஒரு பாட்டு படத்தில் வந்தது. அஞ்சு தலைமுறைக்கு கவிதை எழுதினவர். கதாநாயகனும் கதாநாயகியும் போட்டி போட்டு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு நடுவில் கதாநாயகி ஒரு கேள்வி கேட்குறா கதாநாயகனை பார்த்து. என்ன கேட்குறா தெரியுமா? உலகத்திலேயே சின்னது எறும்பு, எறும்பு வாயக்காட்டிலும் சின்னது என்னது? இவ கேள்வி கேட்குறா. நீங்களே யோசிச்சு வச்சுக்கோங்க. உலகத்திலே சின்னது எறும்பு, எறும்பு வாய் சின்னது, அந்த சின்னதை காட்டிலும் சின்னது என்னது? எறும்பு வாயக்காட்டிலும் சின்னது என்னது? யாராவது சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? அது சாப்பிட்டது கொஞ்சம் பெருசா இருக்கே, அது தின்னது பரவாயில்லையா? சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சி, கை தட்டுங்க. அவங்க ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காங்க, பிரதானம் கொடுத்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீ ஐயாவும் சொல்லிட்டாரு, வாய் சின்னது அதை காட்டிலும் சின்னது அது தின்னது. அதனால வீட்டில் பெண்கள் வந்திருக்கீங்க, சமையல் பண்ணுறப்ப முருங்கைக்காய் வெட்டக்கூடிய அளவு இருக்குல்ல, அது எவ்வளவு அளவு இருக்குன்னு தெரியுங்களா? நம்முடைய வாயினுடைய அளவு தான் இருக்கணுமா, இந்த இடத்துல இவ்வளவு தான் இருக்கணுமா? சில வீட்டில் புல்லாங்குழல் மாதிரி போட்டு விட்ருவாங்க, எடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ உணவு சமைப்பு போது கூட கையில் அழுறதும் வாயில் கொண்டு போகிறதும் அதுக்கேற்ற உணவாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், இந்த பர்கர்லாம் வாங்கிட்டு சில பேர் இப்படி வாய்க்குள்ள திணிக்கிறப்ப செவத்தில் சாந்து பூசுகிற மாதிரி சாப்பிட்றாங்க. நம்ம எவ்வளோ அழகாக எடுத்து சாப்பிடுவோம். அதுவும் எங்கள் அப்பா சாப்பிட்றப்ப நான் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உள்ளங்கையில் வந்து படாதுங்க சாப்பாடு. அது எப்போ எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. நம்ம வந்து இப்படி பிசைஞ்சு நொறுக்கி அள்ளி, அதுவும் இந்த ரசம் வாங்கி குடிக்கிறப்ப இப்படி மூணு தடவை பெருமாள் கோயில் மாதிரி வாங்கி குடித்து, அதெல்லாம் நமக்கு டேஸ்ட்டு. எறும்பு வாயக்காட்டிலும் சின்னது என்னது? அது தின்னது. இப்போ நம்ம கேட்ட உடனே ஆச்சரியமாக இருக்குது. காட்டி முடிச்சாச்சா? அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிலைமையை பாருங்க, எனக்கு வந்த காப்பி பேசாமல் இருக்கு. வகுத்தான் வகுத்த வகையல்லால்
கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிந்தினார் திருவள்ளுவர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வடக்க பார்த்தா வாழத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, அப்படி இப்படி சொத்து கார் எல்லாம் இருக்குமா. காரில் வந்து முதலாளி இறங்குவாராம். வெள்ளி இதில் டிஃபன் கேரியரில் 5 அடுக்கில் அப்படி வருமா சாப்பாடு? ஒவ்வொன்றா திறந்தா ஒன்றும் இருக்காதான், கடைசி இதில் கொஞ்சோன்னு கேப்பக்கூள் இருக்குமா, ஏன்னா அவருக்கு சுகரு. அந்த கேப்பக்கூளை இப்படி குடிக்கிறப்ப அப்படி பார்ப்பறான் ஜன்னல் வழியாக. அங்கே வேலைக்காரன் என்ன செஞ்சுட்டு போனான், 8 வகையான காய்கறியோடு சாப்பிடுவானான். நான் சம்பாதிக்கிறேன், அவன் சாப்பிட்றான். ஏன் வகுத்தான் வகுத்த வகை. இன்னும் கூட தினம் ஒருத்தர் வீட்டில் கூழ் குடிச்சிருக்காருங்க. ஒரு நாள் அவருக்கு ஆசை வந்துச்சு, நெல்லிச்சோறு திம்போம், நெல்லிச்சோறு அந்த காலத்தில் சொல்லுவோம். அவர் வீட்டுக்கு போனால் செம்மந்தாரி வீடு, நம்ம தாய் மாமன்னா, அவர் வீட்டுக்கு போனால் நெல்லிச்சோறு போடுவாங்கன்ட்டு காலையில் பல்ல விளக்கிட்டு 5 மைல் நடந்து செம்மந்தாரி வீட்டுக்கு போயிட்டார். போன உடனே அவர், வாங்க 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 வாங்க, வராதவங்க வந்திருக்கீங்க, வாங்க சாப்பிட்டு தான் போகணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி வெள்ளித்தட்டை வச்சு கேப்பக்கூழ் ஊற்றிருக்காங்க. அவர் பயந்து போனார், உங்கள் நிலைமையும் இப்படி தானார். தினம் இட்லி தோசையாக தின்னு வெறுத்து போய் ஒரு நாளைக்கு மாறுதலாக கேப்பக்கூழ் சாப்பிட்லாம்னு நினச்சோம், அன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ அவர் யோசிச்சாரா, நான் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தேன், கேப்பக்கூழ் 10 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னாடி வந்துருச்சு, நான் இதைத்தான் சாப்பிடணும்னு இருந்தா அதுதான் எனக்கு கிடைக்கும். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல்லருதுன்னு சொன்னால் இதுதான் உண்மை. இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இன்புற்று வாழவா பின்பற்றி மகிழவா என்பதில் பின்பற்றி மகிழத்தான் பின்பற்றி வாழத்தான் என்று பேசுவாறு நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்து காப்பி குடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் மனதில் விதைத்து வரக்கூடிய தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஐயா இப்போ நல்ல உற்சாகமாக கைத்தட்டலாம், காசா பணமா நல்ல கைத்தட்டி ரசித்தோம் அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட் வராது, ப்ரெஷர் கம்ப்ளைண்ட் வராது. என்ன நோயே இல்லாதவன் தான் ஐயா கோடீஸ்வரன், கடனே இல்லாதவன் லட்சாதிபதி. நம்ம நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அருமையான ஒரு தலைப்பு, இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா. ஐயா சந்தேகமே இல்லாமல் சொல்ல முடியும், இலக்கியங்களை நாம் கற்பது பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் என்பதில் சந்தேகமே இல்லாமல் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இலக்கியங்கள் என்பது அது கதை இல்லைங்க, அது ஒரு கதை புத்தகம் இல்லை, சாதாரணமான ஒரு கதை புத்தகம் அல்ல, அது கருத்து பெட்டகம். அதனால தான், அதாவது புத்தகம் வெறும் காகிதம் அல்ல, புத்தகம் வெறும் காகிதம் அல்ல, அது அச்சடிக்கப்பட்ட ஆயுதங்கள். சபாஸ். அதுவும் அறிவாயுதங்கள், அதான் உண்மை. வால்ட் விட்மன் அழகாக சொல்வார், அதாவது இந்த இது வந்து சாதாரண புத்தகம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிடாதுங்க, இதை தொடுகிற பொழுது இதை எழுதிய ஆசிரியரே நீங்கள் தொடுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு சிறப்பு நம்முடைய இலக்கியங்களுக்கு உண்டு. ஏன்னா இலக்கியம் புத்தகம் என்பது அது ஒரு இனத்தினுடைய அடையாளம், மொழியினுடைய பிள்ளை, இனத்தினுடைய வாரிசு, நம்முடைய நாகரிகத்தினுடைய தொட்டில், இந்த தேசத்தினுடைய சொத்து, பண்பட்ட சமுதாயத்தினுடைய முதல் முகவரியே புத்தகம் தான், இலக்கியம் தான். பண்பட்ட சமுதாயத்தின் முதல் முகவரி நம்முடைய இலக்கியம். இதை படிச்சுட்டு போனா அவன் சாதாரணமாக நினைக்க முடியுமா ஐயா, அது ஒரு எழுத்து இல்லைன்னா அது ஒரு வாக்கியம் இல்லை அப்படின்னா அது ஒரு ஒரு வரி வடிவம் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அதை படிச்சுட்டு சந்தோஷப்பட்டு போறதல்ல, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுது அப்படின்னு சொன்னா இதை கேட்டு நம்ம பேசாம போனா போதுமா?
இது நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டாமா? ஒரு குழந்தையினுடைய முதல் புத்தகம் அம்மாவினுடைய முகம். காலையில துயிலிழந்து தன்னுடைய தாயினுடைய காலை தொட்டு வணங்கக்கூடிய பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய சாதனையை படைக்கும் என்பதில் எல்லளவிலும் சந்தேகம் இல்லை. இப்படி நீங்க பேசுறீங்கன்னா திருச்சிக்கு கீழே விழுந்து விழுந்து சிரிக்கீங்க. பிள்ளைய அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுறதா? அவர் நல்ல ஜோவியலா பேசுறாரு அப்படிமாங்க. ஐயா, சாதிச்சவங்க அத்தனை பேரும் அப்படிதான். ஏ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கே போனாலும் அவங்க அம்மாவினுடைய சமாதியை தொட்டு வணங்காமல் போக மாட்டாரா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டினுடைய பெயரே அன்னை இல்லம் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. சாதிச்சவங்க அத்தனை பேருடைய நிலைமையும் அதுதான். ஏ, நம்முடைய தமிழர் தந்தை சி ப ஆதித்தனார் அவர்கள் சட்டசபைக்குள்ள வந்து அவருடைய பேச்சை தொடங்குகிற பொழுது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு திருக்குறள் தொடங்குவார். ஒவ்வொரு திருக்குறள் சொல்லி தான் அவருடைய பேச்சை தொடங்குவார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு திருக்குறளை இங்கிலாந்துல அருண்காட்சியத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்க. உருசிய நாட்டில் கிரெம்ளின் அந்த அணு துளைக்காத அந்த அரண்மனை இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஒரு சுரங்க பாதுகாப்பு இடம் இருக்கு. அதுக்குள்ள பாதுகாத்து நம்முடைய திருக்குறளை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உலக பொதுமறைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. அதனால தான் 40 ஆண்டுகளை அதை படித்தவர் ஜி போப் அவர்கள் 1886 அதை மொழிபெயர்ப்பு செய்தார்கள் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு சிறப்பு நம்முடைய இலக்கியத்துக்கு இருக்கு. திருக்குறள் வந்து இப்போ இலக்கிய மூலிகை மாதிரியா நம்முடைய திருக்குறள்? அதை படிச்சுட்டு போறது மாதிரிலாம் இருக்க கூடாது. அதாவது 24 மணி நேரமும் நான் ஸ்டாப் கொண்டாட்டமா நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்பவுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னா நம்முடைய கடமையை நம்ம எப்ப செய்ய போறோம்? எப்பந்தான் கடமையை செய்ய போறோம் நினைச்சு பாருங்க. திருக்குறள் வந்து இலக்கிய மூலிகை மாதிரி. ஐயா, மூலிகையில எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு அப்படிதானே? மூலிகையில எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. அதே மாதிரி ஐயா மூலிகை தோட்டமே வச்சிருக்காது. நன்றியா. எல்லா நோய்களுக்கும் மூலிகையில் மருந்து இருக்கிறது மாதிரி நம்முடைய திருக்குறளில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. அதான் உண்மை. எந்த பிரச்சனையா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு தீர்வு திருக்குறளிலிருந்து எடுக்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பும் பெருமையும் நம்முடைய திருக்குறளுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா திருக்குறளை படிச்சுக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போனா மரியாதையா இருக்குமா? அது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்ந்து காட்டணும். அதை பின்பற்றி வாழ்கிற பொழுதுதான் சமுதாயத்திலே ஒரு மாற்றம் நிகழும். அது தனி மனித மாற்றமாக இருக்கலாம், சமுதாய எழுச்சியாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தினுடைய மாற்றமாக இருக்கலாம், ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய மாற்றமாக இருக்கலாம். அப்படி இலக்கியத்தை நாம் பின்பற்றி வாழுகிற பொழுதுதான் அது வாழும். ஏன்னா இதை தந்தவர்கள் அவங்க அத்தனை பேரும் சும்மா தந்து அதாவது வந்துட்டு போகல. இதை தந்தவர்கள் நமக்கு வந்து விட்டு போகவில்லை, அத்தனையும் தந்து விட்டு போனார்கள். அத்தனையும் நமக்கு சொத்து. இதெல்லாம் சாதாரணமா அதாவது இலக்கியம் என்பது அந்த அதனுடைய வேர்கள் இருக்கு இல்லையா, அந்த வேர்ல இருந்து தானே நம்ம ஆற்றலை உறிஞ்சுகிறோம். அது இல்லைன்னா வாழ்க்கை உண்டா? அது இல்லைன்னா நம்முடைய பண்பாடு உண்டா? நம்முடைய கலாச்சாரம் உண்டா? நம்முடைய நாகரிகம் உண்டா? நினைச்சு பாருங்க. அத்தனையும் எங்க இருக்கு அப்படின்னா அதுல தான் இருக்கு இலக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு நூல்களையும் நம்ம எடுத்து பார்ப்போமே. இந்த நம்ம எங்க நம்ம நாட்டுல இல்லாதது எது இல்லையா? ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படின்னா திருவள்ளுவர் இங்கே பிறக்காம லண்டன்ல பிறந்திருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா துக்ளக் கேள்வி பதில்ல சோட்டை கேட்குறாங்க. இவங்க துக்ளக் தான் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் சோ நாடகங்க. சரி, திருவள்ளுவர் இங்கே பிறக்காம லண்டன்ல பிறந்திருந்தா என்ன ஆயிருப்பார்? அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, திருவள்ளுவர் இங்கே பிறக்காம அங்கே பிறந்திருந்தா இத்தனை அரிய நூல்களை அவர் கற்காமல் போயிருப்பார் அப்படிங்கிறார். நம்ம நாட்டில் அவருக்கு முன்னே இருந்த அரிய நூல்களை கற்காமல் போயிருப்பார். அதான் உண்மை. ஐயா, எகிப்து நாட்டினுடைய முன்னாள் அதிபர் பாரோ அவர் வந்து அது அவர் வந்து நெஞ்சார நேசித்து வாசித்த அந்த புத்தக நிலையம் இருக்கு இல்லையா, லைப்ரரி, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புத்தக நிலையத்திற்கு மன மருத்துவ நிலையம் அப்படின்னு பேர் வச்சிருந்தாரா? மன மருத்துவ நிலையம் எவ்வளவு சிறப்பு பாருங்களேன். அதாவது நீங்க இது மகிழ்ச்சியா சந்தோஷமா போறதுக்கு அப்படின்னா அது வந்து ஏத்துக்க முடியாது. இப்ப பாருங்களேன், இப்போ நம்ம வந்து டிராபிக் சிக்னல் இருக்குல்ல ஐயா, அதாவது பயண வழிகாட்டு குறியீடுகள் அப்படின்னு சொல்லிக்கலாமா தமிழ்ல? எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம், புரிய போறது இல்ல. பயண வழிகாட்டு குறியீடுகள் அதாவது டிராபிக் சிக்னல். இப்போ இதை பார்த்த உடனே நமக்கு இப்போ சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா வேகத்தடை வரும், சில இடங்களில் ஒரு வளைவு வரும், அதில் ஒரு சின்ன போர்டு வச்சுருப்பாங்க மெதுவாக செல்லவும். இல்லை அப்படின்னா நம்ம போகும்போது இதை வந்து சந்தோஷமாக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும்?
நம்முடைய இடத்திற்கு பாதுகாப்பாக போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி நம்முடைய இலக்கியங்கள் இதை நாம பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் எப்படி டிராபிக் சிக்னல்ல நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போய் சேரணுமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இலக்கை எட்ட வேண்டும் என்று சொன்னால் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் இலக்கியத்தை பின்பற்றி வாழ்ந்தால் தான் முடியும். இப்போ நீங்க கேட்கலாம், இப்போதான் ஜிபிஎஸ் வந்துருச்சு இல்ல, அதை போட்டோம்னா வேறு இடத்துக்கு போய் சேரலாம்னு. அப்படிலாம் நம்பி போயிடாதீங்க. போன வாரம் அப்படித்தான் போட்டு விட்டு சுடுகாட்டில் ஓட்டி விட்டுருச்சாரு பாத்தீங்களா, என்ன டேக் டைவர்ஷன்ல மாத்தி விட்டாங்க போட்டுருக்கு, அதுக்கு தெரியாதுல்ல பாவம் வாயில்லா ஜீவன். அது பாட்டுக்கு நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். பல நாட்கள் பாலத்தில் தொங்கிட்டு இருந்த இதெல்லாம் உண்டு இல்லை, என்ன அதெல்லாம் நம்ப முடியாது. ஆனால் நம்ம ஐயா ஒவ்வொரு நம்ம இப்போ அந்த ஆசார கோவையில் அற்புதமாக ஒரு ஒரு விஷயம் சொல்லிருக்குறியா, அதாவது இப்போ எட்டு எட்டாம் மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆமா ஆமா, திரைப்பட கவிஞன் சொல்றான். ஆனால் அதில் அந்த ஆசார பதினொன்று கிழக்கு நூல் ஆசார கோவையில் அற்புதமாக ஒரு மனுஷ வாழ்க்கையில் இந்த எட்டு விஷயங்களை நாம் கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னா, நீதிமன்றம் தேவையில்லை, காவல் நிலையம் தேவையில்லை, சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகள் இருக்கு இல்லையா, இது தேவையில்லை. இப்போ இந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இதில் நல்ல சம்பாத்தியம் இப்போ நிறைய இருக்கு, இது தேவையில்லை. முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, அதே மாதிரி குழந்தைகள் காப்பும் தேவையில்லை, அனாதை ஆசிரமங்கள் தேவை, இதெல்லாம் ஒன்று இருக்கு, அதே டாஸ்மார்க்கே தேவையில்லை. அந்த எட்டு அம்சங்களை அற்புதமாக அவர் சொல்றார். அதாவது நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்னா சொல்லோடு, நன்றி அறிதல், பொறை உடைமை, இன்னா சொல்லோடு, அதாவது என்ன பாருங்க, நன்றி உணர்வோடு இருக்கணுமா, பொறுமையாக இருக்கணுமா, இன்ன இனிய வார்த்தைகளையே சொல்லணுமா, அதே மாதிரி பாருங்க இந்த இன்னும் வாழ்க்கை நல்லவர்களோடு சேரணுமா, கல்வியோடு ஒப்புரவாற்ற அறிதல், கல்வி இருக்கணும், ஒப்புரவாற்ற நல்ல ஆள்களோடு பழகணும், அதே மாதிரி அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இப்படி எட்டுன்னு சொல்லுது. இந்த எட்டையும் நாம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பின்பற்றி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்று அற்புதமாக நம்முடைய இலக்கியம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய சொத்து, இதை நாம சந்தோஷமா சிரிச்சிட்டு போகணுமா, படிச்சுட்டு நாம பின்பற்றணுமா, நினைச்சு பாருங்க. இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நம்முடைய மொழி மட்டுமல்ல, நம்முடைய பண்பாடு மட்டுமல்ல, ஏ அதாவது பக்தி இலக்கியமாக இருந்தாலும், ராமச்சந்திரமூர்த்தியை சொல்கிற பொழுது ஒரு இல் ஒரு செல், ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல், இல்லை நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும், ஒரு இல் ஒரு வில் ஓர் சொல், இது ராமாயணம். இப்போ ஒண்ணு சேர்த்துக்குங்க, ஓர் செல், ஓர் செல், அவ்வளவுதான். சில பேர் ரெண்டு செல் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது இதை நம்ம கடைபிடிக்க வேணுமா படிக்க வேண்டாமா, நினைச்சு பாருங்களேன். அப்போ என்னன்னு கொஞ்சம் விளக்கி சொல்லி விடுங்க. ஓரில்னா ஒரு மனைவி, அதுக்கு மேல கிடையாது. சிந்தையாலும் பிற மாதரை தீண்டாமை, அது ஒண்ணு. ஓரில் ஓர் சொல், சொன்ன வார்த்தை மாறாமை. ஓர் வில் அப்படின்னா ஒரு பானை எடுத்தா, ஒரு அம்பு எடுத்தா அதில் எதிரியை வீழ்த்தணும், சாரி மிஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. அப்போ இப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கைங்கிறத ராமாயணத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை படிக்க வேண்டும். அவ்வை அழகாக சொல்கிறாங்க, பிறர்தாரும் புள்ளினருக்கு எல்லா நலமும் போகும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம என்ன என்னென்ன தொண்டுகள் செய்தாலும் இன்னொருடைய உடைமைப்பட்ட பொருளை நாம் நினைத்தால் நமக்கு நாம் செய்த தொண்டுகள் அத்தனையுமே சிதைந்து போய்விடும் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி வாழணுமோ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான கால கண்ணாடி தான் நம்முடைய இலக்கிய இலக்கியம். அதே மாதிரி நடுவர் அவர்களே இப்போ இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, பெண்ணிற்கு அழகு என்ன, எதிர் பேசாதிருத்தல், எதிர் பேசாதிருத்தல். பதிலுக்கு அவங்க சொல்லுவாங்கல்ல, ஆணுக்கு அழகு என்ன, மௌனம் சாதித்தல். ஒவ்வொரு நாளும் சொல்றப்ப அந்த காலத்தில் இப்படி எழுதியிருக்கிறார்கள் அப்படி சொல்லணும். அதாவது எதிர்பேசாதிருத்தல், இதை வந்து நம்ம சரியா ஒவ்வொரு வீட்லயும் குடும்பத்திலையும் பின்பற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லையா, உண்மையில எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க ஊர்ல இன்னைக்கு காலையில ஒருத்தர் ஏதோ மனைவி கிட்ட சொன்னார், நம்ம வீட்டுல நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, நம்முடைய பிள்ளைகள் உயிர் மெய் எழுத்து அப்படின்னார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உங்க அம்மா ஆயுத எழுத்து, நான் உங்களுக்கு வாக்கப்பட்டிருக்கிறது என் தலை எழுத்து, அப்படி நீங்க தேவையில்லா துணை எழுத்து, முடிஞ்சு போச்சு சுத்தம். அப்போ இலக்கியங்கள் என்பது அவங்க சொல்றது மாதிரி அல்ல,
நாங்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இலக்கை அந்த குறிக்கோளை நம்முடைய லட்சியத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதிக்க முடியும். அப்படி சாதிப்பதற்கு நம்முடைய இலக்கியங்கள் தான் உறுதுணையாக இருக்கிறது. அதனை பின்பற்றி தான் வாழ வேண்டும். அதற்காக தான் படிக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பில் தமிழுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா உண்டு. வாங்க 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 வாங்க.